ஹாய், ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் ரேர் காஸ்ட்யூமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை கேட்டோன்னே நிறைய பேருக்கு ஒன்று தோணும், என்னென்னா, டேய் இதை தானே நீ ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்க, அதாவது செகண்ட் எலிட் பாஸு, டாப் கிரிமினல் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் போட்டிருக்க, எங்களுக்கு அதெல்லாம் ஏற்கனவே தெரியும்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ வந்து அது இல்லை. நான் இப்போ சொல்ல போகிற லிஸ்ட்டில் எந்த ஒரு எலைட் பாஸும் எந்த ஒரு இன்குபேட்டருமே இருக்காது. ஸோ எப்பவும் போல் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இதுவும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் க்வெஸ்சன் கேட்பேன் இல்லையா, அதே மாதிரி இந்த டைம் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச காஸ்ட்யூம் எது, அது ரேர் காஸ்ட்யூமாக இருந்தாலும் சரி இல்லை காமனான காஸ்ட்யூமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த காஸ்ட்யூம் பிடிக்குமோ அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச காஸ்ட்யூம் எதுன்னு கேட்டிங்கன்னா, டாப் கிரிமினல் தான். ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? சரி, நம்ம ஃபிஃப்த் பிளேஸில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷிங் ஸ்பேட் அப்படின்னு சொல்கிற ஒரு போக்கர் காஸ்ட்யூம் தான். போக்கர் எம்பி பாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன போக்கர் காஸ்ட்யூம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். போக்கர் காஸ்ட்யூமும் வந்திருந்தது. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கலர் வந்துச்சு. நாலு கலரில் ரெட்டும் எல்லோவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருந்தாங்க. க்ரீன் கலர் வந்து ஃபேடட் வீலில் விட்டுருந்தாங்க. அப்புறம் அந்த ப்ளூ கலர் எதெல்லாம் விட்டாங்கன்னு சரியாக ஞாபகம் இல்லை, யாராவது ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சில பேருக்கு கிடச்சிருக்கும். அதேமாதிரி இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் ஒரு சில பேருக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அந்த ரெண்டுமே வந்து நிறைய பேர் வச்சுருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெரிய பெரிய பணக்காரங்க எடுத்திருக்கலாம், இது பயங்கரமான காசு போடுங்கிற ஈவெண்ட்டு வேறு. அதனால் நிறைய பேர் உசாரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆரம்பத்துலேயே எதுக்கு நான் டைமண்ட் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸே வேணாடா அப்படின்னு சொல்லி ஒதுக்கிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் தான், அதனால தான் இது ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது. ஸோ இதேமாதிரி இன்னும் மூணு ட்ரெஸ் இருக்குது, அதில் அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ரேரு, அது க்ரீன் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பேர் எடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபேடட் வீலில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிரும். அது இவன் வேறு நாரப்பையன் நேரத்தை ஆறு நடிச்சுட்டு போயிட்டுருக்கான். ஓகே, நம்ம ஃபோர்த் ப்ளஸில் பார்க்க போகிறது என்னென்னா, கொசுமாண்டியம் காஸ்ட்யூம் தான். இந்த கொசுமாண்டியம் காஸ்ட்யூம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கூட விட்டுருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ நிறைய பழைய பிளேயர்ஸும் தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த ஏகே ஸ்கின்னு, இந்த M4A1 ஸ்கின்னு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ்லாம் இந்த ஜாம்பி பேட்ச் வச்சு எடுக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய ஈவெண்ட், நிறைய பேருக்கு பிடிச்ச ஈவெண்ட்டும் கூட. ஸோ ஆனால் இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த கொசுமாண்டியம் ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் எஃபெக்ட் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. அந்த கண்ணுலேருந்து வர எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் ஒரு பாட்டில் இருக்குது பாருங்கள், அந்த பாட்டிலேருந்து எஃபெக்ட்டு, இது எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து இப்போ பயங்கர ரேரு, அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்டில் வந்துச்சு. அப்பவும் பார்த்திங்கன்னா நிறைய பேரெல்லாம் எடுக்க முடியல, ஒரு சிலர் தான் எடுத்தாங்க. அப்பவும் பார்த்திங்கன்னா இது ரேரு தான். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸை நான் எடுக்காமல் போகிறனோ அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரேர் ஆகிடுது. அந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று. இந்த ஒரு ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பிளாக் தீமில் இருக்கும், தலையும் சரி அந்த டாப்பும் சரி பேண்ட்டும் சரி. இது பிளாக்ல இருக்கிறதுனால நம்ம வேறு எந்த பிளாக்ல ட்ரெஸ் கூட போட்டு பார்த்தாலும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு பிளாக் கலர்ன்றதே ஒரு தனி கெத்து தான். இது வந்து ரேருன்னு சொல்கிறத விட பார்க்கவே சூப்பரான காஸ்ட்யூமும் ஒன்று. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல காஸ்ட்யூம் ஃப்ரீயாக கொடுத்தது எதுன்னா இதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, இதுக்கு முன்னாடி கூட எதனா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி. சரி, விடுங்க, நம்ம அடுத்து போவோம். ஓகே, நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்கல் கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் ஒன்று வந்துச்சு. இது பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஸ்கல் மாஸ்க் ஒரு ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் இருக்கும். அந்த ஃபுல் செட்டு எப்படி இருக்கோ அது அப்படியே கட்டப்போமே, இந்த பப்பட் இருக்கு இல்லையா, அது செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த ட்ரெஸ் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட்டில் இந்த லோடிங் ஸ்க்ரீனெல்லாம் இருக்கு இல்லையா, லோட் ஆகுமே கேமு, அந்த டைமில் வந்து இந்த பேக்ரவுண்டில் இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்கிட்ட இல்லை, என்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட இருக்காது இந்த ட்ரெஸ்ஸு, அதனால தான் இது வந்து ரேர் லிஸ்ட்லேயே இருக்குது. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கோங்க, இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, இதே மாதிரி இதே கான்செப்டில் இன்னொரு ட்ரெஸ் இப்போ புதுசாக வரப்போகுது அப்டேட்டுக்கு அப்புறம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஈவெண்ட் வரும்போது இதை நான் சொல்லுவேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னொரு ஒரு உண்மைன்னா, இந்த ஸ்கல் மாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கல் மாஸ்க்கெல்லாம் பார்த்தாவே தெறிக்க விட்டு ஓடுவாங்க. ஏன்னா ஸ்கல் மாஸ்க் வச்சுருக்கவங்களாம் பெரிய ப்ரோ பிளேயர்னு சொல்லி பயந்து ஓடின காலமும் இருக்குது. ஆனால் இப்போலாம் அந்த ஸ்கல் மாஸ்க்கை யாருமே மதிக்கிறதுல போடா டுபாக்கூருன்னு சொல்லிட்டு ஓடிடுறானுங்க. ஸோ இந்த ஸ்கல் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 250 டைமண்டோ இல்லை 200 டைமண்டோ தான், அதை கூட எடுக்க முடியாமல் திணறி போயிருந்தேன் அந்த காலத்தில். இப்போ இந்த ஈவெண்ட் வந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா இது எனக்கு பிடிக்கவே இல்லையே. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு பிடிக்கலன்றதுனால ரேர் லிஸ்ட்டில் இந்த தூக்கவா முடியும். இது வந்து ரேர் தான், ஸோ நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஆமாம், நிறைய பேர் லைக் போட மறந்துட்டீங்க, மறக்காமல் லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபுல் காஸ்ட்யூம்,
அதாவது தலை தனியாக, சட்டை தனியாக, பேண்ட் தனியாக நம்மளால் போட்டுக்க முடியாது. போட்டால் ஃபுல் காஸ்டியூம் தான் போட முடியும். சரி, நம்ம செகண்ட் ப்ளஸில் பார்க்க போகிறது என்ன ட்ரெஸ்ஸுனா ஸ்ப்ரிட் ஸ்குவாட் ட்ரெஸ்ஸு தான். இதில் வந்து இந்த ப்ளூ கலரும் சரி, ரெட் கலரும் சரி, ரெண்டுமே ரேர் தான். ஸோ இதில் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் ஃபீமேல் ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு, அது வந்து ஒரு ஈவெண்ட்டில் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதை நான் எடுத்துட்டேன். மற்றபடி இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸும் ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் எடுக்கவே முடியல. ஸோ வந்தால் எடுத்துடலாம்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா பார்க்க வேறு லெவலில் இருக்குது அந்த காஸ்ட்யூமு. அதே மாதிரி இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து ஒரு யூடியூபர் யூஸ் பண்ணுறாரு, ஸோ யாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய டைமண்ட் போடுங்கிற ஈவெண்ட்டு, இதேமாதிரி ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, அதிகமாக காசு போடுங்கிற ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி அதில் இதுவும் இருந்துச்சு. ஸோ மிகப்பெரிய கொள்ள அடிக்கிற ஈவெண்ட் எதுன்னா அது இதுதான். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம கைக்கு வந்து சேராது, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வராதுக்கு காரணம் என்ன, டைமண்டு தான். அவ்வளோ டைமண்டை போடுங்குவாங்க, கிட்டத்தட்ட 3000 டைமண்டு கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. நான் வந்து இந்த ரெட் கலர் காஸ்டியூமை விட அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா ப்ளூ கலர் வந்து ஜில்லுன்னு இருக்கும், நம்ம ஜில் ஜோன் இல்லையா, அதனால் ஜில்லுன்னு ப்ளூ கலர் எடுத்தலான்னு பார்த்தேன். ஓகே சரி விடு, கடைசி வரைக்கும் எடுக்க முடியல, எடுக்க முடியலன்னு சொல்கிறத விட யூடியூப்பில் ஒரு சில வீடியோலாம் பார்த்துட்டு நமக்கு எதுக்கடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். ஓகே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த செய்திகள், இல்லை இல்லை செய்திகள் இல்லை, ஃபஸ்ட் பிளேஸில் வர ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்துருக்க மாட்டீங்க, ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டுறதுக்குனா எடுத்திருப்பாங்க, ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து ஒரு எவல்யூஷனரி ட்ரெஸ்ஸும் ஏதோ ஒன்று சொன்னாங்க, நம்ம கில் பண்ண கில் பண்ண இந்த ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா அப்படியே மாறிட்டே இருக்குமா, மொத்தம் 3 ஸ்டேஜ், அந்த 3 ஸ்டேஜுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கில் பண்ணால் அப்படியே ட்ரெஸ்ஸு மாறிட்டே இருக்குமா. இந்த ட்ரெஸ் வந்து பெரிய ரேரான ட்ரெஸ்ஸுப்பா இப்போ உண்மையாகவே, ஏன்னா அப்போ வந்து நிறைய பேர் எடுக்கல இல்லையா, அதனால ரேர் ஆகிப்போச்சு. ஆனால் இதை ஏன் நிறைய பேர் எடுக்கலன்னு சொல்லவே இல்லை பார்த்தியா, இதை ஏன் திரும்ப நிறைய பேர் எடுக்கலை, இது வந்து அவ்வளோ காசு போடுங்கிற ஈவெண்ட்டில் விட்டிங்க, எவன் எடுப்பான், டைமண்டாக பிடுங்கினீங்களா இதை எடுக்கிறதுக்கு. மக்கள் இதில் நார்மல் ஸ்பின்னே பார்த்தீங்கன்னா 80 டைமண்டு, அதுவும் ஐ ஸ்பின்னு 400 டைமண்டு. நீங்கள் 400 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு கிடைக்காது, எதுக்கு இந்த வம்பு. இந்த ஐ ஸ்பின்னை பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து பூஸ்டருன்னு சொல்லி ஒன்று வாங்கணும், அந்த பூஸ்டருன்னு ஒன்று வாங்கி அந்த ஐ ஸ்பின்னை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லக்கில் இந்த ட்ரெஸ் கிடைக்கும், அதுவும் லக்கில் தான். ஒரு வேளை லக்கில் கிடைக்காமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாமத்தை பெருசாக நம்ம தலையில் போட்டு கவுத்து விட்டுருவானுங்க, அப்புறம் நம்ம எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு போக வேண்டியது தான். ஏன்னா 500 டைமண்ட் போச்சானவே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், உண்மையே நினச்சி பாருங்கள், அந்த 500 டைமண்டை நம்ம எத்தனை நாளாக வெயிட் பண்ணி சேர்த்துட்டுருப்போம். சிட்டுக்குருவி சேர்த்து வைக்கிற மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்சா காக்கா மாதிரி லபக்குன்னு லப்புன்னு தூக்கிட்டு போயிடுவான். அதனால தான் இந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் நம்பி காலை வைக்கக்கூடாது, காலை வச்சுட்டா ட்ரெஸ்ஸை எடுத்துடணும். இதிலேருந்து நான் சொல்கிறது என்னென்னா, சின்ன சின்ன ஈவெண்ட்டில் மட்டும் கை வைங்க, இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்லாம் கையை வச்சிங்க, 3000-4000 டைமண்ட்னு உங்கள் கிட்ட லபக்குன்னு பிடிங்கிட்டு நாமத்தை போட்டு விட்ருவான். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த 5 ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் ரேர் தானா, டேய் இதெல்லாம் ரேரே இல்லைடா அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டேன், ஞாபகம் இருக்கா, நிறைய பேர் ஒன்றும் ஆன்சர் பண்ணவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொஷனுக்கு மறுபடியும் போய் ஆன்சர் பண்ணுறீங்க, சரி என்ன கொஷின் கேட்டால் மறந்து போச்சே அப்படின்னு ஒரு சிலரெல்லாம் நினைப்பீங்க. பரவாயில்ல, ரெண்டாவட்டி அந்த கொஷினை சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு எது ஃப்ரீ ஃபயரில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், எனக்கு வந்து டாப் ரேல் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிகேஷ், லவ் யூ ஆல், டாடா, பை பாய். அப்படியே அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் ஒரு மணி இருக்கும், அந்த மணியை அடிச்சு விட்ருங்க. சரி மக்களே, நான் போயிட்டு வரேன், டாடா பை பாய்.